ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கா பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொடுகு தொல்லையா வைக்கும் பாட்டி வைத்தியம் பொடுகு அதிகப்படியான முடி உதிர்வையும் வறட்சியையும் உண்டாக்கும் பொடுகு தொல்லையை போக்கும் எளிய பாட்டி வைத்தியத்தை பற்றி பார்க்கலாம் பொடுகு குழந்தைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரை உண்டாகும் தொற்று இவை பூஞ்சைகளாலும் பாக்டீரியாக்களாலும் உண்டாகும் பொடுகு அதிகப்படியான முடி உதிர்தலையும் வறட்சியையும் உண்டாக்கும் பொடுகிற்கு ஷாம்பு போட்டால் இன்னும் அதிகமாகும் எளிதான பழங்கால வழிமுறைகள் பராமரிக்கும் போது எப்பொழுது முடி பாதிக்காது சரி பற்றி பார்க்கலாம் பாலுடன் மிளகு பவுடரை சேர்த்து சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை தலையில் பதினைந்து நிமிடம் கழித்து தலைமுடியை அலசவும் வாரம் ஒருமுறை செய்து வந்தால் பொடுகு தொல்லை மாயமாக மறையும் பாசக்கீரை பூஞ்சை தொற்றை அழிக்கக்கூடியது பாசக்கீரையை அரைத்து தலையில் சேர்த்து இருபது நிமிடம் கழித்து தலைமுடியை அலச வேண்டும் அருகம்பூல் சாரை எடுத்து தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நன்கு காய்ச்சியபின் ஆரியதும் தினசரி இதனை தலைக்கு தேய்த்தால் பொடுகுத்தொல்லை மாயமாக மறையும் தலைக்கு குளித்தபின் தலையை துவட்டாமல் கொஞ்சம் வினிகர் தண்ணீரைக் கலந்து தலைக்கு குளித்து அதன்பின் துவண்டினால் பொடுகுத்தொல்லை மாயமாக மறையும் மருதாணி இலையை அரைத்து அத்துடன் கொஞ்சம் தயிர் எலுமிச்சை சாறை சேர்த்து இந்த கலவையை கூந்தலின் அடிப்பகுதிகளில் தடவி அரை மணி நேரம் கழித்து தலைமுடியை அலசுங்கள் இது நல்ல பலன் தரக்கூடியது சைனஸ் பிரச்சனை இருப்பவர்கள் பதினைந்து நிமிடம் இருந்தால் போதுமானது ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க தேங்க்யூ